Hey fans, welcome back to the channel. It's me Didi. It's me Raji. So வந்து தம்பி வெளிய போயிருக்கா அதனால தான் இந்த வீடியோல இல்ல. சோ வந்து இன்னைக்கு என்ன நாங்க சொல்றதுக்காக இந்த வீடியோக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா first of all எங்க எல்லாருக்குமே சாரி அண்ட் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஏனா வந்துட்டு சில கொஞ்சம் பர்சனல் வேலையா இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து தம்பி கேஸ்ல பர்சனல் வேலை வந்துருச்சு, அதனாலதான் இன்னைக்கு கொஞ்ச நாள் நம்ம வீடியோ போடாமே இருந்தோம். எப்படி சொல்றது, வரலன்னு எதிர்பார்த்திருப்பீங்களா இல்ல கடவுளை போடாம இருந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டிருப்பீங்களா எதுவுமே தெரியாது. சந்தோஷப்படுறவங்களும் இருந்திருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பவங்களும் இருந்திருப்பாங்க, ஏன் இவங்க வீடியோ போடலன்னு யோசிச்சவங்களும் இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு எதுக்காக நாங்க வீடியோ போடாம இருந்தோங்கிறதுக்காக ஒரு ஆன்சர் வந்து தரப்போறோம் இல்லையா. ஸோ வந்து அது என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட், ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம். என்னென்னா வந்துட்டு நம்ம சேனல் நேம் வந்துட்டு எல்லாமே வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக எடுத்து பண்ண விஷயம் தான் அதெல்லாம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு பேர், அந்த பேர் வந்து என்ன பண்ணுறதுன்னா நாங்கள் வந்து எதுவுமே யோசிக்காமல் சரி இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், அது எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் அந்த பேரை வச்சோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா இப்பவே கண்ண கட்டது கெஸ் இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு அப்படி பேசி கெஸ் எடுக்க ஆச்சுச்சு. ஸோ என்ன 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 பேர் வைக்க போறோம்னு கடவுளே ரொம்ப ரோலாக சரி இருங்க, ஒரு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடிய மாட்டேங்குது. என்னன்னா ஒரு பேர் நம்ம யூடியூப் பேர் சொன்னோம்னா அவங்களுக்கு அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரியணும், அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணுங்கிறது வந்து தெரிஞ்சது. ஸோ வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி நம்மளோட மைனஸ் வந்துட்டு இது ஒன்று தான், நம்ம இன்னும் க்ரோத் ஆகாமல் இருக்கோம். ஏன்னா இனி 3 மந்த்ஸில் நம்ம வந்து க்ரோத் ஆகிருக்கணும், ஏதாச்சும் கொஞ்சமாவது க்ரோத் ஆகிருக்கணும். ஸோ வந்து நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் எதனால நம்ம க்ரோத் ஆகலை அப்படின்னு யோசிச்சபோது ஒரு பேர், அந்த பேர் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். ஸோ வந்து அந்த பேரை வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி வைக்கலாம்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அது மூலமாக தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா டி டு ஆர் வியூஸ். டி டு ஆர் அது என்ன எக்ஸ்பிளனேஷன் கேட்டிங்கன்னா நானும் தச்சு பேரும் ஃபஸ்ட்டு லெட்டர் டி, அம்மா பேர் ஆர், அப்போ வந்து டி டு ஆர் வியூஸ் அப்படின்னு வைக்கலான் இருந்தோம். ஸோ வந்துட்டு இதுதான் அதுக்கான அப்டேட். ஆமாம், அது அப்டேட் மாற்றிடுவோம், இனி வந்து டி டு ஆர் வியூஸ்ன்னு தான் உங்களுக்கு சேனல் நேம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது புது இன்ட்ரோ வீடியோஸ் அவுட்ரோ வீடியோஸ் அதுக்கப்புறம் வேறு என்ன என்டர்டைன்மெண்ட் எல்லாமே வரும். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பர்சனை மிஸ் பண்ணுவீங்க, அது யாருன்னா வந்துட்டு தச்சு தான். அவன் அப்பப்போ வருவான், வீடியோக்குள்ளே வந்துடுவான் ஃப்ரீயாக இருக்கும்போது. அவன் வந்து ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கான், என்னென்னா அவன் ஃபியூச்சர் அவன் பார்க்கணும். ஸோ அவன் ட்ராக்ல போயிட்டுருக்கான். ஸோ வந்து அவன் வந்து நம்ம சேனலுக்கு வர்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரேராக இருக்கும். ஃப்ரீ டைமில் அந்த மாதிரி வருவான், ஒரு இம்பார்ட்டண்ட் அக்கேஷனுக்கு அவன் வந்துடுவான் ஓகேவா. அந்த மாதிரி தான் மற்ற டைம் எல்லாமே நானும் அம்மாவும் மட்டும்தான் அந்த வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும் சரியா. ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எப்படி ஃபன்னாக எடுப்போம்னு தெரியலை, பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக நாங்கள் பார்த்துக்குவோம் ஓகேவா. நினச்சிக்குவீங்க இத்தனை நாள் இவங்க அந்த பையன் தான் பேசிகிட்டு இருந்தது, இதுங்க கூட நின்று ஜாலாக தான் தட்டிட்டு இருந்துச்சிங்கன்னு நினச்சிருப்பீங்க. பேசாமல் தான் நிறைய இருந்திருப்பான், அவன் தான் பேசிட்டு இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு இனி வந்து நாங்கள் பேச போகிறோம். ஸோ நாங்கள் பேசி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட ஃபன் நாங்கள் வந்து பேசாமல் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்களோட இன்னொரு சைடு நாங்கள் ஃபன்னாகவும் இருப்போம், நாங்கள் என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இனி உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்துட்டு நிறைய இருக்குது, இனி சொல்லணும் உங்களுக்கு நிறைய விஷயம், நாங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு இருந்திருக்கோம், இனி உங்களுக்கு சொல்ல வேண்டியது நிறையாவே இருக்குது, நிறைய அப்டேட்ஸும் உங்களுக்காக காத்துட்டு இருந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, நீ தான் சொல்லமா பேசிகிட்டு இருக்க, நான் இடையில போகக்கூடாது, நீ சொல்லு பேசி பேசி பேசிக்கிட்டு. ஸோ வந்துட்டு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் நாங்கள் போடாத வீடியோ போடாதனாலேயே ஒரு நிறைய பேர் இறங்கிட்டே வந்துட்டு இருந்தீங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு கேப்புங்கிறது வந்துட்டு எப்படி சொல்கிறது, அது எப்படி சொல்கிறது, திருப்பி வந்து அதை பிடிச்சிக்கலாம், அந்த ட்ராக்கை திருப்பி போய் பிடிச்சிடலாம். நீ ஏதாவது பேசமா எனக்கு ரோல் ஆகுதுன்னு தெரியல. அப்புறம் இனி வந்து பார்த்தீங்கன்னா எங்களை அமைதியாக மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் அந்தளவுக்கு சிரிச்சிருக்க மாட்டோம், நிறையா பேசியிருக்க மாட்டோம், நான் ரொம்ப அமைதியாகவே தான் இருந்திருப்பேன். நாங்களாம் எவ்வளோ ரொம்ப ஜாலியான பர்சனுங்கிறது இனி தான் உங்களுக்கு தெரியும். இத்தனை நாளாக வந்து கொஞ்சம் வேலை வேலை வேலைன்ட்டு இருந்தங்காட்டி எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல மெயினாக. அப்புறம் ஒவ்வொருத்தரோட லைஃப்பும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம்,
அதனால தச்சு வந்து நீ உன்னோட இதில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டோம், அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதனால வந்து நானும் திவ்யா தான் மேக்ஸிமம் இந்த இதுக்கு வருவோம், வீடியோக்கு வருவோம். மேற்கொண்டு நிறையா என்ன சொல்கிறது நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஷார்ட்ஸும் வரும், சேனலில் வந்து ஷார்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். ஏன்னா வந்து ஃபுல் வீடியோ போடுற லென்த்துக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறது கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, அதான் உண்மை. என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல சத்தியமாக. ஒரு ஒரு நல்ல ஒரு இதுக்கு அந்த ஷார்ட்ஸ் நல்லா ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவும் கண்டிப்பாக வந்துடும். எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன ஏதோ ஒன்று போடணும், வியூஸ் போகணும் அப்படிங்கறக்காக பண்ணக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பண்ணுனா பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத எங்களோட மோட்டிவ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம். ஃபுல் வீடியோஸ் எடுக்க முடியல அப்படின்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸ் வரும், அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். எந்த அளவுக்கு நாங்கள் தூள் கிளப்ப போகிறோங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ஜாய் பண்ணுங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. நாங்கள் சில நல்ல விஷயங்கள் பண்ணும் உங்கள் மூலமாக நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆசைப்பட்றோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு வேணும். ஸோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவிலேருந்து நீங்கள் வந்து டிடிஆர் வியூஸ்லேருந்து பார்ப்பீங்க, புது அப்டேட்டோட பார்ப்பீங்க. ஸோ வந்து அது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ வந்து கீப் வாட்சிங் அந்த தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இது வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம்னா அது உங்களை நீங்களாம் இருக்க முடியாது. ஸோ வந்து இதுக்கும் மேலே நாங்கள் வளரணும்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் என்கரேஜ் பண்ண தான் நாங்கள் வந்து மேலே போவோம். எங்களோட என்ன சொல்கிறது நாலேஜு, ஸ்டைலு, ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே வந்து நாங்கள் இன்னும் அதிகம் பண்ணிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஸோ வந்து நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் அவன் இல்லைனாலும் சரி யூடியூப் அப்படி விட்டுறக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கல. அதனால தான் அவன் இல்லைனாலும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இவ்வளோ நாள் வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரெண்டி ஃப்ரேமில் வந்து ஏதோ ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் அது வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால தான் வந்து வேணோதானோ நம்ம போட வேண்டாம், என்ன சொல்கிறது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்களுக்கு பண்ணணும், நிறையா பேர் வந்து போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அதனால் வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், சரி வீடியோ போட்டால் ஒன்றா பர்ஃபெக்டாக போடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் வந்து இவ்வளோ நாள் வீடியோ போடலை. சொல்லப்போனால் சரி வேலை இருக்குது, சரி ஏதோ ஒரு வீடியோ போட்டு விடலாம், பார்க்குறவங்க பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே எங்களுக்கு கிடையாது. பார்த்தா விருப்பத்தோடு பார்க்கணும், தன்னோட குடும்பம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க பார்க்கணும், அதை தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். அதனால தான் நாங்கள் இவ்வளோ நாள் கேப் நாங்கள் விட்டது. இனி வந்து கேப் நாங்கள் விட மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு எங்கள் நாள் முடிஞ்சது ஒரு 2 வீடியோஸாச்சு வீக்லி நாங்கள் இது போடுவோம், ஒன்ஸ் போடுவோம். 2 வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ வந்து கீப் வாட்சிங், முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஸோ பை காய்ஸ், எல்லோரும் நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, நல்லா ஊர் சுற்றுங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. ஸோ இதிலிருந்து நீங்கள் வேற பார்ப்பீங்க. ஸோ வந்து பாய் சொல்லிடலாம், பாய்.